அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கரு குரு சித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். திரு அருள் பிரகாஷ் வளர்ந்த பெருமான் அவர்கள் அருளை சொல்லியிருக்காரு, சன்மார்க்க நெறியை கடைபிடிப்பவர்களுக்கு மூப்பு பிணி மரணம் கிடையாது என்று அருளியுள்ளார். சன்மார்க்க நெறியை கடைபிடிப்பவர்களுக்கு மூப்பு பிணி மரணம் கிடையாது என்று அருளியுள்ளார். அது என்ன சார் பிணி? மூப்பு என்றால் என்ன, பிணி என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன? கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிணி, நோயற்ற வாழ்வது ஆச்சுங்களா என்பதை குறிக்கும். இப்போ நம்ம ஆதிநாத வாசி வித்தையில் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்க்கு உங்களை உடையை நிறுத்திடுவோம். இந்த தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸுக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் மனித உடல் தன் ரிப்பேரை தானே புரிந்து மனக்காற்று வியாதி தானாக குணமாகுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிணி இல்லை. மூப்பு, மூப்பு என்றது என்ன அப்படின்னா, வயசு ஆக ஆக செல்கள் சாக உடம்பு குன்றிவிடும், அதுதான் மூப்பு. இப்போ நம்ம உடம்பு இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம ஏழு சக்கரங்களிலும் உடல் ஆதி நாதத்தால் இன்னைக்கு பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு மூப்பு இல்லை, செல்கள் சாகாது ஆச்சுங்களா. மரணம் என்றால் என்ன, சாவு எதனால் வருது? நம்முடைய ஆயுள் காலம் நிர்ணயம் செய்திருந்து ஒரு நாளைக்கு முப்பன மூச்சு வெளியே டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 85 வயசு வாழ்வான்னு என்று ஜாகத்தை குறிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு தேவைப்படுது உயிர் வாழ்வதற்கு. அப்படி கணக்கு பண்ணோம்னா 85 வயசுக்கு 66,09,600 மூச்சுக்கள் என்று நிர்ணயம் செய்து அதிலிருந்து 30 மூச்சு வெளியே போயிட்டு இருக்கு. இப்போ நாம் அந்த மூச்சை வெளியே வராமல் உள்ளே சதாகாலம் ஓட செய்தல் ஆச்சுங்களா. இப்போது இது செய்யலைன்னா என்ன பிரச்சனை, செஞ்சால் என்ன நன்மை அப்படின்னா, இப்போ நம்முடைய உடம்புல ஆதி என்ற இடத்துல தான் மூச்சு டெபாசிட் இருக்குது, மூச்சோட டெபாசிட் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது. உங்கள் மூச்சு முடிஞ்ச உடன் உடம்பு செத்து போயிடும். உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்றால் உடம்பு தான் மூச்சு தான் சாகும். மூச்சு செத்தவுடன் நம்மளுடைய உடம்பு செத்து போகிறது. அப்போ அந்த மூச்சு முடிஞ்சவுடன் ஆதிலிருக்கிற ஆத்மா இந்த ஜென்ம பதிவு எங்கே பதிஞ்சிட்டு இருக்குது, மூளையில். மூளையில் பதிஞ்ச என்ன பதிவு எழுதிக்கிட்டு வெளியே வந்து விடுகிறது, பெண்ணு ரெக்கார்ட் பண்ண வெளியே வந்துடுது. அதனால் அந்த மூளையில் பதிஞ்ச இந்த ஜென்ம பதிவில் நீங்கள் என்ன ஆசையோ அந்த ஆசைக்காக நிச்சயமாக மறுபிறப்பு எடுத்தாகணும். இந்த ஜென்மத்தை செய்த பாவ புண்ணிய அடுத்த ஜென்மத்தை ஒட்டிக்குது. இப்போ நம்ம ஆதிநாத வாசி வித்தியை மூலமாக மனதை அடங்க செய்து 16 மூச்சுகள் வாழ்ந்து கொண்டு சதாகாலம் ஆதிநாதத்தை நாம் செய்து கொண்டிருக்க ஆதியிலிருக்கிற ஆத்மா புரு மதுர பரமாத்மனும் சமமாகி இறைவன் இருக்குமிட பரநாதம் அங்கு சென்றுவிடும். இறைவனிடந்து ஆத்மா வந்தோம், திருப்பி இறைவனுடன் நாம் இணைவதுதான் மனித பிறப்பின் வச்சு நோக்கமாகும். இதுதான் மரணமல்லா பெருவாழ்நிலை. வள்ளலால் கூறிய மூப்பு பிணி மரணம் உனக்கு சமூகமாகிற வாங்க சொல்லித்தரேங்கிற, அதுபோல ஆதிநாத வாசிபதியில் மூப்பு பிணி மரணம் வராமல் இருக்க ஆதிநாத வாசி கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. கரு குரு சித்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.